திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு விவாதத்தாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த திருமணத்தை செய்வதற்குரிய வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய முறையில் திருமணம் செய்வதற்கு தேவையான அம்சங்கள் என்னவென்றால் முதலிலே ஒரு மணமகன் மணமகள் அடுத்ததாக அவர்கள் இரண்டு பேரும் பொருந்திக்கொள்ள வேண்டும் மணமகனும் மணமகளும் ஒருவர் மற்றவரை திருமணம் முடிப்பதை விரும்ப வேண்டும் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்றால் நிர்பந்தித்து திருமணம் செய்து வைக்கக்கூடாது அடுத்ததாக பெண்ணுடைய பெற்றோர் அல்லது அவர் அந்த பெண்ணுடைய வழி என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளர்களுடைய அங்கீகாரம் தேவை அவர்களும் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த திருமணத்தை நடத்துவதற்கு இரண்டு சாட்சிகள் தேவை அந்த சாட்சிகளும் இருந்தால் மணமகள் கேட்கக்கூடிய மகரை கொடுப்பதற்கு மணமகன் சக்தி பெற்றிருந்தால் திருமணம் நிறைவேறிவிடும் இப்போ திருமணம் நிறைவேறுவதற்கு ஈஜாப் கபூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் ஈஜாப் என்பது மணமகளுடைய பெற்றோரோ அல்லது வலி என்று சொல்லக்கூடிய பொறுப்பாளர்களோ மணமகனிடத்தில் தன்னுடைய பொறுப்பில் உள்ள இன்னாரை என்னுடைய மகளை அல்லது என்னுடைய சகோதரியை என்னுடைய பேத்தியை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொல்வது ஈஜாப் என்று சொல்லப்படும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது கபூல் என்று சொல்லப்படும் இவ்வளவுதான் இஸ்லாமிய திருமணத்திற்கு தேவையான அம்சங்களாகும் இந்த ஒப்பந்தம் நிறைவேறிவிட்டால் கணவனும் மனைவியுமான அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நுழைந்து விடலாம் அல்லது சற்று தாமதித்து அவர்கள் நுழைய விரும்பினாலும் அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு மணமகன் வலிமா என்ற ஒரு விருந்தை கொடுப்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது அந்த வலிமா விருந்து அவருடைய சக்திக்குட்பட்டவரை அமையலாம் அது விருந்தாகத்தான் அமைய வேண்டும் என்பதல்ல இனிப்பு பதார்த்தங்களை வழங்கியும் அந்த வலிமாவை அவர் கொடுக்கலாம் ஆனால் விருந்தாக சமைத்து கொடுப்பது சிறந்ததாக அதே போல மணமகளை அவர் கரம் பிடிக்கும் போது அந்த மணமகளுடைய நெற்றி முடிகளை பிடித்து அபிஸ்மில்லா அல்லாஹு தஹா பிஹி என்று ஓதுவது சிறந்ததாகும் اللهم إني أسألك خيرها وخير ما جبلتها به وأعوذ بك من شرها وشر ما جبلتها به أذي بولا أورغل تامبتي أورغل إدفر وذرك منال بسم الله اللهم جنبنا الشيطان وجنب الشيطان ما رزقتنا إن روضي كل هذا أذي بولا منا مكلي والتو وذركاه بارك الله لك إن رسول الله அல்லது பாரக் அல்லாஹுல லக்க வ க அலைக்க வ ஜமா பைன குமாஃபி ஹைர் என்று ஓதிக்கொள்ளலாம் இவைதான் திருமணத்தோடு தொடர்பான முக்கியமான துவாக்களாகும் ஒல்லாஹு சால